பக்தி வேண்டும். என்ன காரியம் பண்ணினாலும் ஒரு சிரத்த இருக்கும். என்ன காரியம் பண்ணுவோம், ஒரு அஞ்சு முகம் விளக்கேற்ற அஞ்சு முகம் விளக்கேற்றது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஏற்றா, அத வந்து எப்படி முறைப்படி ஏற்றுறேன், எப்படி அழகா ஒரு ஒவ்வொரு அழகா வரு, அதுக்கு என்ன இருக்கான்னு பாக்குறேன், அதுக்கு கீழ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன், அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுன்னு ஜீபடிய கையில வச்சிருந்து நீங்க தேவையில்லை, இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டுதான் பண்றேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நாலு பேருக்கு வேண்டிய சமைக்கிறதுக்கு நம்ம பண்ணும் போது என்ன பிளான் பண்றேன், இவ்வளவுதான் புளிக்கிறது, இவ்வளவுதான் இது போடணும், இவ்வளவுதான் தேங்காய் போடணும், இவ்வளவு தேங்காவா போடுவோம் இல்லையே, அதாவது ஒரு எந்த சத்தையோட ஒரு சாம்பார் ரசம் மண்ணுக்கு எப்படி இருக்கோ, எந்த சத்தையோட எந்த காரியம் பண்ணினாலும் நம்ம அந்த இதை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த சத்தையும் பக்தியும் தான் பகவான் கிட்ட நம்ம ஒன்றும் பண்ணுவேன். சுவாமி வந்து பரம கருணாமூர்த்தி, அவர் நம்மளை கேட்கறது என்ன, நம்ம இருதயத்தை கேட்கறது இருதய கமல வாசம், அந்த இருதயத்தை அவர்கிட்ட கொடுப்போமே, அதுல ஒண்ணுமே நமக்கு இதுவே கிடையாது. ரொம்ப ஆனந்தம் ஒண்ணு, இங்க நிறைய பேர் நான் வரேன், நான் பாக்குறேன் காலம்பரை பூஜை பண்ணும்போது ஆபீஸுக்கு போற நேரத்துல வேகமா உருவா, இப்படி வேகமா உருவா, அப்போ வந்து கை கால் கூட அலமாரி அலங்கிருக்க மாட்டா, அப்படி அவசரம் இன்னும் மூணு நிமிஷம் தான் ஆபீஸுக்கு போகலாம், ஏதாவது வேலை உருவா ஏன் அப்பா அப்படின்னு ஓங்கி ஒரு தலையில அப்படியே கண்ணத்துல ஓடுப்பா, தலையில குத்திப்பா, இந்த ஆட்டம் ஆட்டி விட்டுருவா, அது வேற ஆட்டி விட்டு ஏதாவது ஒரு நமஸ்காரம் பத்து நிமிஷம் அதா ஸ்டார்டிங் தான் தெரியும். அந்த மாதிரி அதுல என்ன காரணம் தெரியுமா, அந்த நேரத்திலேயே நம்ம பகவான்கிட்ட வரணும், பகவான பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பத்தோட வரலாம். சங்கல்பம் தான் நமக்கு வேணும், பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செகண்ட்லேருந்து நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிக்கணும், என்னுடைய நம்மளுடைய வாழ்வும் தாழ்வும் திறத்திற வரலாம் இல்லையா, மொத்தமா கொடுத்துல நம்மளான நம்ம சுவாமியில போறோம், நம்ம நம்ம எண்ணிக்கையில போதும், ஆறு வாரம் போனேன் சிவனேஸ்வர் கோவிலுக்கு அம்பாவை நான் போய் பார்த்தேன், ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை போனேன், கண்டு திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து மனசுல ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆனா அந்த எண்ணிக்கைதான் இருக்க ஒழிய எந்த எண்ணங்களோட அங்க போனோம், அந்த அம்மாவை நம்ம எப்படி கட்டியா பிடிச்சிருந்தோம், நாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போறோம், ஆனா வாங்கிட்டு போறது விட வந்து அவதான் சக்தி கொடுப்பார், நிச்சயம் பகவான் சக்தி கொடுப்பார், மோகமா மகாபிரிவாருடைய பரிபூர்ண அனுகூலமா வாழ்க்கை எல்லாருக்கும் சுவாமியுடைய பரிபூர்ண எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என்ன வந்தாலும் திருப்தியா இருக்கணும், என்ன வந்தாலும் பிரசாதமா இருக்கிற மன பக்குவம் வேணும், அதுதான் வேணும், அது வேணும், இது வேணும், இன்னும் பண்ணணும், அங்க போகணும், இதெல்லாம் வேண்டாம், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுவதும் தருவோயினின்னு நல்லா செகண்ட் அப்படியே ஒரு மூணு வருஷமாவது படிக்கும்.